ஒரு ரெண்டு பீப்புள் மீட் பண்ணுறாங்க, ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதில் இன்னும் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஃபார் கம்யூனிகேஷன், முழுமையான டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவளோட அடல்ட் வந்து ஷி ஹட் டன் சம்திங், அவளோட அடல்ட் வந்து என்கிட்ட ஒப்பீனியன் கேட்குது, ஹவு இஸ் இட், எப்படி இருக்கு. அந்த இடத்துலயே வந்து கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம வந்து மேக்னஸ் மினி பைட்ஸ்ல டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்ததில் ஒரு சிங்கிள் பர்சனுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மூணு ஈகோ ஸ்டேட்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம். பேரண்ட் ஈகோ, அடல்ட் ஈகோ அண்ட் சைல்ட் ஈகோ, இந்த மூணு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு சிங்கிள் பர்சனுக்குள்ளேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளேயே ஒரு மிக்சடான டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி நடக்கிறதுக்கு, பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கிறச்ச ஒரு ரெண்டு பீப்புள் மீட் பண்ணுறாங்க, ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதில் இன்னும் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஃபார் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஜாஸ்தி, தப்பாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வென் டூ பீப்புள் மீட். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஜஸ்ட் நான் பேசுகிறது அந்த வேர்ட்ஸ் மட்டுமே கம்யூனிகேஷன் கிடையாது, நான் வேர்பல் கம்யூனிகேஷனும் சேர்ந்தது தான் வந்து ஒரு கம்யூனிகேஷன். அப்போ தான் வந்து அது ஒரு முழுமையான ஒரு இதை வந்து எடுக்கும் கம்யூனிகேஷன். ஸோ அப்படி இருக்கிறச்ச அந்த நான் வேர்பல் கம்யூனிகேஷனை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து நம்மளுடைய அப்சர்வேஷனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம லிசன் பண்ணக்கூடிய அந்த லிசனிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையுமே நம்ம வந்து ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். பிகாஸ் இப்போ நான் வந்துட்டு ஒரு அடல்ட் இது மாதிரி என்ன சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் வந்து என்னோடய அடல்ட் கம்யூனிகேட் பண்ணேன், என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஆஸ் அ பேரண்ட் நான் என்னோடய குழந்தை ஏதோ தப்பு பண்ணிடுச்சு அதனால திட்டுறேன் அப்படிங்கும்போது என்னோடய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும், இல்லை ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கும்போது என்னோடய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாறும். அதே மாதிரி ஒரு சைல்டு என்னோடய எனக்குள்ளே இருக்கிற அந்த சைல்டு ஈகோ வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் அழகிறேன் ஏங்குறேன் அப்படிங்கும்போது என்னோடய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூணு ஈகோ ஸ்டேட்ஸுக்குமே நாட் ஓன்லி த வேர்ட்ஸ் பட் ஆல்சோ தி எக்ஸ்பிரஷன்ஸ், போஸ்டர், கெஸ்டர் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து அந்த ஹோல் கம்யூனிகேஷன். ஸோ அப்போ ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கும், மேஜராக த்ரீ டைப்ஸ் நம்ம வந்து பார்க்கணும் இதில். ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன், அடுத்தது க்ராஸ் டிரான்சாக்ஷன், அதுக்கடுத்தது பார்த்தோம்னா அஜீவியல் டிரான்சாக்ஷன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்துட்டு ஒரு என்னோடய ஒரு பர்டிகுலர் ஈகோ ஸ்டேட்டில் இருந்து நான் உங்களோட ஒரு பர்டிகுலர் ஈகோ ஸ்டேட்டுக்கு நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, அந்த ஈகோ ஸ்டேட்லேருந்து எனக்கு ரிப்ளை வந்து வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன், அது வந்து ஒரு முழுமையான டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போன உடனே என்னோடய டாட்டர் வந்து வரா, அம்மா நான் வந்து ஒரு பாபிக்கு வந்துட்டு இன்றைக்கி பாபி டாலுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ராக் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கன்னு கேட்குறேன். ஸோ என்னென்னா அவளோட அடல்ட் வந்து ஷி ஹட் டன் சம்திங், அவளோட அடல்ட் வந்து என்கிட்ட ஒப்பீனியன் கேட்குது, ஹவு இஸ் இட், எப்படி இருக்குது. அப்போ நான் வந்து எப்படி ரிப்ளை பண்ணோன்னா, அதை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது, இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன். இந்த இடத்துல வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன் வந்து அப்ரோப்ரியேட்டாக இருந்தால் போதும், அவள் என்ன கேட்குறாலோ அதே மாதிரி இருக்கணும்னு இல்லை. நான் வந்து இல்லை இந்த ட்ரெஸ் கொஞ்சம் சரியாக இல்லை, இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுவுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன் தான். பட் அவளோட அடல்ட் என்னோடய அடல்ட்கிட்ட ஒரு க்வெஷ்சன் பண்ணும்போது என்னோடய அடல்ட் வந்து அவளுக்கு ரிப்ளை பண்ணிச்சுன்னா தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன், ரைட். அப்படி இருக்கிறச்ச நான் வீட்டுக்கு போன உடனே அவள் வந்து வந்துட்டு இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி பாபி டாலுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்படிங்கும்போது நான் வந்து ரிப்ளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ எங்கேயாவது போ அப்படின்னு சொல்கிறேன், இல்லை இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், வந்த உடனேயே நீ ஆரம்பிச்சிட்டியா பாபி ட்ரெஸ்ஸை பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அவளோட அடல்ட் என்னோடய அடல்கிட்ட ஒப்பீனியன் கேட்குது, பட் நான் என்னவாக மாறிடுறேன்னா நான் பேரண்ட்டாக மாறிடுறேன், என்னோடய பேரண்ட் ஈகோ ஸ்டேட்லேருந்து அவளோட சைல்டு ஈகோ ஸ்டேட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். என்ன இப்போ வந்ததுமே இப்படி பண்ணிட்டேன்னா ஆஸ் அ டிப்பிக்கல் பேரண்ட், டிப்பிக்கல் கிரிட்டிக்கல் பேரண்ட் வந்து ஒரு சைல்டை திட்டுற மாதிரி நான் திட்டுறேன், ரைட். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஏ டு ஏ வரச்ச ரெஸ்பான்ஸ் வந்து ஏ டு ஏ இல்லாமல்
B2C ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி மாறி போகும்போது என்ன ஆகிடுதுன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து முழுமை பெறாது. அதுதான் கிராஸ்டு டிரான்சாக்ஷன் சொல்றோம். ஸோ கிராஸ்டு டிரான்சாக்ஷன்ல வந்துட்டு அந்த இடத்துலயே வந்து கம்யூனிகேஷன் வந்து கட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போகும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த ஈகோலேருந்து நம்ம பேசணும்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து நல்லா டெவலப் ஆகும், ரிலேஷன்ஷிப் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி அவள் சொல்லுறா சொல்லும்போது நான் ஏதோ கோவப்பட்டு நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாலும் அடுத்து நான் வந்து ஒரு நிதானிச்சு திங்க் பண்ணி சாரிடா என்ன சொன்ன பாபி தானே ஓகே நல்லா இருக்கு சூப்பர்வாக இருக்குது பட் இன்னும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறேன்னா நான் உடனே என்னோட பேரண்ட்லேருந்து ஐ கம் டவுன் டு மை அடல்ட், என்னோட அடல்ட்டுக்கு வந்து அவள்கிட்ட நான் திரும்ப நான் அவளோட சைல்டுலேருந்து அவளை அடல்ட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்போது ஷீ வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. ஸோ நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ணணும் நம்ம பேரண்ட்டில் இருக்கிறோமா எதுக்கு திடீர்னு நம்ம வந்து இப்படி மாறிட்டோம் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், க்ராஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஏன் நடக்குது அப்படின்னா ஒன்று வந்து நம்மளோட டயர்ட்னஸாக இருக்கும். ஸோ நம்ம டயர்டாக இருக்கும் அந்த டைமில் ஏதாவது கேட்பாங்க அதனால நம்ம ஏதாவது பதில் சொல்லணும். இன்னொன்று வந்து அந்த வியூ பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும், அவளோட வியூ பாயிண்ட் டிஃபர் ஆகும் என்னோட வியூ பாயிண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ வியூ பாயிண்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும், டிஃபர் ஆகிறதுனால கூட இந்த ப்ராப்ளம் வந்து நடக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நம்ம அந்த நம்மளோட மூட் ஸ்விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கிராஸ் ஓவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கிராஸ் டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் வேணும். நம்ம இப்போ என்ன ஸ்டேட்டில் இருக்கோம், என்ன ஈகோ ஸ்டேட்டில் இருக்கோம், அவங்க என்ன கேட்டால் இது தானே கேட்டால் இதுக்கு நான் இப்படி சொல்லியிருந்தேன்னா பிரச்சனையே இல்லையே, அந்த ரியலைசேஷன் அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்ததும் அந்த ரியலைஸ் பண்ணி நம்ம உடனே நம்ம கரெக்டாக அப்ராப்ரியேட்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் வந்து வீ கேன் ரீகெயின் த காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பல தகவல்களை அறிய எங்களோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.